friends, welcome to Happy Homemakers channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்மளோட நல்ல நல்ல துணிகள் சில நேரம் வந்து எங்கேயாவது மாட்டி கிழிச்சிடும், இல்ல நம்ம எங்கேயாவது தெரியாம கிழிச்சிடுவோம். சோ அது வந்து போட முடியாம நம்ம கஷ்டப்படுவோம் இல்லையா? அது வந்து தையல் போட்டோம்னா ஒட்டு தையல் மாதிரி ஆயிடும், பார்க்கறதுக்கு நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். சோ இன்னைக்கு அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு தீர்வை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க. கோட்டு அப்புறம் தக்கிய பொருட்கள் எல்லாம் கிடைக்கிற கடை இருக்கும் பாத்தீங்களா, அங்க கேட்டீங்கன்னா ரிவில் சிவில் டேப் அப்படின்னு கிடைக்கும். நான் வந்து அமேசான்ல இருந்து வாங்கினேன். இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இது ஒண்ணு இருந்ததுன்னா போதும், தையல் மிஷின் வேண்டாம், நூல் வேண்டாம், ஊசி வேண்டாம். நம்ம ரொம்ப அழகா அந்த கீழ்சலை தெரியாத அளவுக்கு அழகா அதை ஒட்டி சரி பண்ணிடலாம். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது ராகவோட ஒரு குர்த்தா, நெருப்பு பட்டு அயன் பண்றப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதே துணியில இருந்து கொஞ்சம் எடுக்க முடிஞ்சதுன்னா எடுத்துக்கோங்க. இது நான் உள்ள இருக்கிற பாக்கெட்ல இருந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு துணி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி இல்ல வேற ஏதாவது கலர் துணி இருந்ததுன்னா கூட போதும், நீங்க அது கூட எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அதே கலர் மெட்டீரியலோ இல்ல முடிஞ்சதுன்னா அதே மெட்டீரியலோ நமக்கு இருந்ததுன்னா சுத்தமா வித்தியாசமே தெரியாத அளவுக்கு அது அழகா ஒட்டிடலாம். இல்லாட்டி அட்லீஸ்ட் அதே கலர் இருக்கிற துணி மெட்டீரியலாவது எடுத்துக்கோங்க. யூஸ்வலி நமக்கு உள் பக்கம் வந்து பையே அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் பாத்தீங்களா, அங்க எங்கேயாவது கட் பண்ண முடிஞ்சது இல்ல ரொம்ப சின்னதா இருந்தது அப்படின்னா உள்ள மடிப்புல கொஞ்சமா துணி வரும் பாத்தீங்களா, அதை கூட நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த துணியில இருந்து ஒரு சின்ன பீஸ் துணி இதை மறைக்கிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த துணியை உள் பக்கமா திருப்பிக்கலாம். இந்த மாதிரி துணியை திருப்பி எடுத்து போட்டுக்கோங்க. அடியில ஒரு பேப்பரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிழிஞ்ச இடத்துல இந்த ஃபியூசிங் டேப்பை வச்சு ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த மெட்டீரியலை நல்ல ஒரு தடவை அயன் பண்ணிக்கோங்க, சுருக்கம் இல்லாம. ஏன்னா ரெண்டுத்துக்கும் நடுவுல கொஞ்சம் சுருக்கம் இருந்ததுன்னா கூட அந்த ஃபியூசிங் டேப் நடுவுல லைட்டா ஒயிட்டா தெரியுது. இப்போ இந்த டேப்ல இருந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அந்த ஏரியாவை ஃபுல்லும் கவர் பண்ற அளவுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல ஓட்டெல்லாம் கவர் பண்ணுற அளவுக்கு இந்த ஃபியூசிங் டேப்பை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த துணி, இதை போட்டுக்கலாம். இதை அந்த நல்ல சைடு வெளியில் தெரிகிற மாதிரி வைக்கிறேன்னா அயன் பண்றப்ப நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், உங்க அயன் பாக்ஸ்ல எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியான ஹீட்ல வைக்க முடியுமோ அந்த அளவுல வச்சுக்கோங்க. ஏன்னா இது டக்குன்னு உருகி ஒட்டிடும், அதனால நீங்க கொஞ்சம் கூட ஹீட் வச்சீங்க அப்படின்னா அது வந்து டக்குன்னு ஏடா கூடமா ஒட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அயன் பாக்ஸை மினிமமா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு இப்ப மெதுவா வச்சு இதுல நல்லபடி அழுத்தி கொடுங்க, அயன் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி நம்ம பண்றப்ப நல்லா இந்த துணி வந்து இந்த இதோட ஒட்டிக்கும். இப்போ இந்த துணியை திருப்பலாம் நம்ம. இப்போ நான் திருப்பியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மட்டும் லேசாக ஒயிட் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்க பாருங்க. இப்போ இன்னொரு தடவை இந்த அயன் பாக்ஸை வச்சு ஃப்ரண்ட்லேயும் நல்ல ஒரு தடவை அயன் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா அயன் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக நம்ம இது வந்து சீல் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து ஒன்றுமே தெரியவே தெரியாது, நல்ல சீல் ஆகிடும். இந்த துணி வந்து உள் பக்கமாக நல்லா ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் துவைச்சிங்கனாலும் இல்லை என்ன பண்ணிங்கனாலும் இது வந்து திரும்ப வந்து பிஞ்சு வராது. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம். அது பாருங்கள் எவ்வளோ நல்லா ஒட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்தீங்கன்னா கூட இது வரவே வராது. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும் நினைக்கிறேன். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்து உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம்மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. நம்மளோட மற்ற ரெண்டு சேனலான ஹாப்பி ஹோம்மேக்கர், ஹாப்பி ஹோம்மேக்கர் கோலம் ரெண்டும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வர ரெசிபிஸோ இல்ல ஐடியாஸோ ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா போட்டோவை இன்ஸ்டாலேயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ போஸ்ட் பண்ணிட்டு எனக்கு டேக் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி ஹாப்பி ஹோம்மேக்கர் அண்டர்ஸ்கோர் தமிழ், ஃபேஸ்புக் ஹேண்டில் ஹாப்பி ஹோம்மேக்கர் தமிழ். நம்ம சேனல்ல வர பொருட்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கீழே அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம்மேக்கர் சேனலுடன். என்னாலும் நன்றி, வணக்கம்.